தற்போது மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நயன்தாரா மற்றும் விக்னேஷ் வாடகை தாய் முறையில் இரட்டை குழந்தைகளை பெற்ற விவகாரத்தில் அரசு விசாரணை தொடங்கியிருக்கிறது. தற்போது இந்த விசாரணையானது சுகாதார இணை இயக்குநர் தலைமையில் தொடங்கியிருக்கிறது. மேலும் வாடகை தாய் குழந்தை உரிய முறையில் பதிவு செய்யப்பட்டதாக ஆய்வும் எடுக்கப்பட்டிருக்கிறது. தேவைப்பட்டால் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் இவனிடம் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று தமிழக சுகாதாரத்துறை கூறியிருக்கிறது. இதுகுறித்து செய்தியாளர் தாமோதரன் அவர்கள் நம்முடைய நினைக்கிற. வணக்கம் தாமோதரன். இப்ப நயன்தாரா விக்னேஷ் இவன் விவகாரம் எந்த கட்டத்தில் இருக்கு? சுகாதாரத்துறை ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, இது பற்றி கொஞ்சம் கூடுதல் தகவல் பதிவு செய்யலாம். வணக்கம் சூர்யா. நயன்தாரா விக்னேஷ் சிவன் இவர்களுக்கு இரட்டை குழந்தை பிறந்துள்ளதாக அவர்களுடைய சமூக வலைதளம் பதிவில் ஏற்கனவே பதிவிட்டிருந்தார்கள். இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் பதிவிடப்பட்டிருந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சர்கள் கேள்வி எடுக்கும் போது அவர்களும் விசாரணை நடத்தப்பட்டு முறையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இணை இயக்குநர் தலைமையில் 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு மருத்துவமனைகள் தரப்பில் விசாரணை மேற்கொள்ளும் எனவும் உரிய முறையில் இதற்கான பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்று அவர்கள் ஆய்வு செய்வார்கள் என்றும் அந்த சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்த மருத்துவமனையில் அவர்கள் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது, தமிழகத்தில் தான் அவர்கள் சிகிச்சை பெற்றார்களா அல்லது வேறெங்கும் அவர்கள் சிகிச்சை பெற்றார்களா என்ற தகவல் பெறப்பட்டு உரிய முறையில் நடைமுறை பின்பற்றப்பட்டதா என்று விசாரணை நடைபெறுவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக வாடகை தாய் முறையில் பதிவு செய்ய விவரம் அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா, அவ்வாறு வழங்கப்பட்டதில் பதிவில் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் பெயர் இடம்பெற்றுள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருவதாகவும், மருத்துவமனையில் விசாரணை முடிந்த பிறகு தேவைப்பட்டால் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவனிடம் விசாரணை மேற்கொள்ளும் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தலைமையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை இந்த நடைபெற்று வரக்கூடிய இந்த விசாரணை முடிந்த பிறகு இணை இயக்குநர் தலைமையிலான குழு டிஎம்எஸ் இயக்குநரிடம் சமர்ப்பிப்பார்களும் அதன் பிறகாக அரசிற்கு அந்த அறிக்கை வழங்கப்படும் என்ற ஒரு முதற்கட்ட தகவலானது சுகாதாரத்துறை அதிகார தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை முடிவிற்கு பிறகுதான் அந்த அறிக்கை என்பது அரசுக்கு வழங்கப்படும் என்ற ஒரு தகவல் தற்போது தெரிவிக்கிறது. சொல்லியா தாமோதரன், இப்ப இந்த விவகாரம் சுகாதாரத்துறையுடைய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகும் கூட நயன்தாரா தரப்பிலேயோ அல்லது விக்னேஷ் சிவன் தரப்பிலேயோ இன்னும் எந்த ஒரு பதிலும் கிடைக்கப்பெறாமல் இருக்கு, அதை பற்றிய தகவல் இருக்கா? குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இந்த முதற்கட்ட விசாரணை முடிவிற்கு பிறகுதான் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவனிடம் இது தொடர்பான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்ற அதிகார தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை விக்னேஷ் சிவன் தரப்பிலிருந்தோ அல்லது நயன்தாரா தரப்பிலிருந்தோ எந்த ஒரு விளக்கம் கொடுக்கப்படவில்லை. முதற்கட்ட விசாரணை முடிவிற்கு பிறகுதான் அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு தகவல் மட்டும் தற்போது கிடைத்திருக்கிறது. சூர்யா, உங்களுடைய தகவலுக்கு மிக நன்றி தாமோதரன்.